எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது கமர்கட்டு மிட்டாயி. அதுக்கு நான் வந்து இந்த கப்பால் ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன், ஒரு கால் கப்பு தேங்காய், திருவுண தேங்காய், முத்த தேங்காயாக திருவுண தேங்காய் ஒரு கால் கப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் வந்துட்டு நான் ஒரு கடாயி வச்சு ஒரு அரை டம்ளர் எண்ணெய் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் இந்த வெல்லத்தை போட்டுக்குங்க, நிறைய தண்ணி வச்சிடாதீங்க. இப்போ இது வெல்லம் கரைஞ்சி பாகு வரட்டும். வெல்லம் கரையணும், வெல்லம் கரைஞ்சி நல்லா ஸ்டிக்கி பதத்துக்கு வரணும். அதனால் இந்த தேங்காயை நம்ம அதுக்கப்புறம் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் தான் செய்யணும். நீங்கள் கொஞ்சமாக தண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரம் ரெடி ஆகிடும், நிறையா விட்டுட்டிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். இல்லை, நீங்கள் தேங்காயை உள்ளே சேர்த்துக்குங்க. பாகோட சேர்ந்து அதுவும் நல்லா முருகாயிடும். நல்லா சுருள வரணும். கை விடாமல் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் இந்த பதம் வர வரைக்கும். இந்த பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். கையை சூடு பொறுக்க பொறுக்க நீங்க போட்டாதான் இந்த மாரி சவுண்டு வரணும். பாருங்க, இந்த மாரி சவுண்டு வரணும். சூடு பொறுக்க பொறுக்க தான் இதை நம்ம உருட்டி போடணும், அப்போ தான் அந்த இது வரும். இதேமாரி எல்லாத்தையும் உருட்டிக்கிங்க. நான் எல்லாத்தையும் உருட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். உருட்டியாச்சு சவுண்டை பார்த்தீங்களா? கமர்கட்டு சூப்பராக வந்திருக்கு. இது கொஞ்சம் அந்த உருண்டை சூட்டில் உருண்டை பிடிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். நான் அரிசி மாவு தொட்டுக்கிட்டு கொஞ்சம் ஒரு உருண்டெல்லாம் இந்த பாருங்க, அரிசி மாவு தொட்டுட்டு பிடிங்க, ரொம்ப சுட்டுச்சுன்னா அது மட்டும்தான் ரொம்ப கஷ்டம். இந்த உருண்டை செய்யும்போது நீங்கள் குழந்தைங்கள பக்கத்தில் வச்சுட்டு செய்யாதீங்க, வெள்ளப்பாகு ஓவர் சூடாக இருக்கும். மற்றபடி இதில் எதுவும் கஷ்டம் இல்லை, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செரிமானத்தன்மை, இது ஒன்று எடுத்து வாயில் போட்டிங்கன்னாக்கா செரிக்கு சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கலைன்னா, இது சாப்பிட்டு அந்த உமிழ்நீர் சுரந்ததுன்னா சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் செரிச்சிரும். அவ்வளோ நல்ல தன்மை இதில் இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு ஸ்பீட்பேக் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. பாய்.